இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு அப்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுது. அப்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு மெத்தட் ஒரு கிளாஸில் அப்ட்ராக்டாக இருந்தாலும் அது அப்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ இந்த இடத்துல கெட் மேரீடுங்கிறது அப்ட்ராக்டாக இருக்குது, அதனால் இது வந்து அப்ட்ராக்ட் கிளாஸ். சரி, அப்போ அந்த அந்த ஒரு ஒரு மெத்தடை வந்து அப்ட்ராக்டாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இல்லை பேரண்ட் என்னால் முடியல ஆனால் சைல்டு வந்து இதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சைல்டுக்கு இன்டைரக்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் அப்ட்ராக்டாக இருந்தாலும் அந்த கிளாஸ் அப்ட்ராக்ட் தான் அப்படிங்கிறத பேசிட்டோம். அதில் நார்மல் மெத்தட்ஸ் ரெண்டு மூணு வச்சுக்கிட்டோம். இப்போ க்ரோன் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம், மெயின் மெத்தட் வச்சுருக்கோம், இதெல்லாம் வந்து நார்மல் மெத்தட்ஸ். அப்போ இந்த அப்ட்ராக்ட் பற்றின டிஸ்கஷன் வந்து எங்கே வந்துடுது, அப்போ அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்துடுது. இதெல்லாம் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னா அப்போ நான் எப்படி இந்த க்ரோங்கிற மெத்தடை கால் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட சைல்டு கிளாஸுக்கு போங்க, சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், அது மூலமாக நீங்கள் இந்த க்ரோங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்துடுது. சரி, அப்போ இந்த கெட் மேரீடுங்கிறத, இந்த ஸ்டடிங்கிறதெல்லாம், இதெல்லாம் சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டடிங்கிறத சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணுங்கள், இப்படி பப்ளிக் வாய்ட் ஸ்டடி அப்படின்னு இதை டிஃபைன் பண்ணுங்கள். அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் கெட் மேரிட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுங்கள். அப்போ இப்படி டிஃபைன் பண்ணிவிட்டால் இந்த கான்செப்ட் எதுக்குள்ளே போயிடும், இப்படி பேரண்ட் கிளாஸில் இந்த மெத்தட் இருக்குது அந்த டெஃபினிஷன் வேண்டாம், நான் என்னோட ஓன் டெஃபினிஷனை கொண்டு இதில் வச்சுக்கிடுறேன் அப்படிங்கிற மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்டுக்குள்ளே போயிடும். அப்போ திரும்ப மெத்தட் ஓவர் ரைடிங்கான ரூல்ஸ் எல்லாம் இங்கே அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ரூல்ஸ் எல்லாம் மெத்தட் ஓவர் ரைடிங்கில் நம்ம படித்த ரூல்ஸ் என்ன தெரியுமா, இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ், அதாவது இந்த இங்கே பப்ளிக் ப்ரைவேட் டிஃபால்ட் ப்ரொடெக்டட்லாம் கொடுக்குறோம்ல, இதை ரெடியூஸ் பண்ணக்கூடாது. மெயின்டைன் பண்ணலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் ரெடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இங்கே அப்ளை ஆயிரும். அது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் இப்போ சைல்டுக்கு என்ன ரைட்ஸ் வந்துடுதுன்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடையும், இந்த க்ரோங்கிற மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடியையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கெட் மேரிடையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த ரைட்ஸ் வந்துடுது. சரி, இதெல்லாம் வந்துடுது. ஓகே, அப்போ சைல்டு தன்னோட ஓன் மெத்தட்ஸ் வச்சுக்கலாமா இது தவிர அப்படின்னா, சைல்டோட இஷ்டம் அது. சைல்டு எப்பவும் வைக்கிற மாதிரி, இப்போ இந்த இடத்துல சைல்டு த்ரீன்னு ஒன்று வச்சுருக்கோமா, சைல்டு வந்து இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் ப்ளே அப்படின்னு இது ஒரு மெத்தட் வைக்கிதுன்னு வைங்களேன், இது சைல்டோட இஷ்டம், சைல்டு இந்த மெத்தடை வச்சுக்கலாம், ப்ளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி மெத்தடை வச்சுட்டு இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அப்போ சைல்டோட மெத்தட்ஸையும் நம்ம கால் பண்ணிக்கலாம், பேரண்ட்டோட நார்மல் மெத்தடையும் கால் பண்ணிக்கலாம், பேரண்ட்டோட அப்ட்ராக்ட் மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் சைல்டுலேருந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி க்வெஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பற்றி. அப்போ ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடை பற்றி ரொம்ப பெரிய உரி இல்லை. அப்போ ஸ்டாட்டிக் மெத்தடை நான் அப்ட்ராக்டாக கொடுக்கலாமா அப்படின்னா கொடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து இந்த மெத்தடே, இப்போ கெட் மேரீடுங்கிற மெத்தடே, பப்ளிக் ஸ்டாட்டிக் அப்ட்ராக்ட் வாய்ட் கெட் மேரீட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த கெட் மேரீடை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா, அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கம்பைல் பண்ணி பார்ப்போம். இப்படி கொடுத்துட்டு இப்போ ஜாவா சி பேரண்ட் த்ரீ டாட் ஜாவா இல்லீகல் கனெக்ஷன் ஆஃப் மாடிஃபையர்ஸ். அப்போது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை, இதுதான் நேற்று கடைசியாக கேட்ட க்வெஸ்டின்னு நினைக்கிறேன் நான். நம்ம நேற்று செஷன் முடிக்கும்போது இந்த அப்ட்ராக்ஷன் ஸ்டாட்டிக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இல்லீகல் காம்பினேஷன் ஆஃப் மாடிஃபையர்ஸ், அப்ட்ராக்ட் அண்ட் ஸ்டாட்டிக், ஏன் இப்படி இல்லீகல் காம்பினேஷன் எரர் வருது அப்படிங்கிறது புரியுதா? ஏன்னா நம்ம அப்ட்ராக்ஷனே எதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வச்சு தான் அப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்று நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுக்கான ஸ்பேஸ் தான் வேணுமே தவிர ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு இல்லை. ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்னால் நீங்கள் அப்போ அங்கே போயிட்டு இதுக்கான கெட் மேரீடை க்ரியேட் பண்ணிவிட்டு எதை வச்சு கால் பண்ணுறது, கிளாஸ் நேம் வச்சு தானே கால் பண்ண முடியும்.
அதனால தான் இந்த எரர் மெசேஜ் வருது. இப்போ இந்த எரர் மெசேஜில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இல்லீகல் காம்பினேஷன் ஆஃப் மாடிஃபையர்ஸுங்கிறதுல அப்போ நம்ம டிஸ்கஷனே நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பற்றி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அப்போ பப்ளிக் அப்ட்ராக்ட் வாய்ட் அப்படிங்கிறதே நான் ஸ்டாட்டிக்கை பற்றி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணுறேன், எனக்கு எந்த எரரும் இல்லை. சரி, இது முடிஞ்சது. அதே மாதிரி அப்ட்ராக்டுங்கிற கீவேர்டு வந்து வேரியபிளுக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுவும் முடிஞ்சுது. இப்போ இதில் வேறு சில சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ அப்ட்ராக்டில் இந்த பாருங்களேன், இப்படி வந்து சைல்டு 3 CH நியூ சைல்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ க்ரோ, க்ரோங்கிற மெத்தட் எங்கே இருக்குது? பேரண்ட் கிளாஸில் இருக்குது. ப்ளே எங்கே இருக்குது? சைல்டு கிளாஸில் இருக்குது. அடுத்து இங்கே ஸ்டடி இருக்குது. இன்னொன்று கெட் மேரீடு கொடுக்கணுமா? கெட் மேரீடு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல சும்மா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏதாவது மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல அகாடமிக் டீட்டெயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பேரண்ட் கிளாஸில் 3 மெத்தட் இருக்குது. கெட் மேரீட், க்ரோ, ஸ்டடி அப்படின்னு 3 மெத்தட் பேரண்ட் கிளாஸில் இருக்குது. அதில் எத்தனை மெத்தட் அப்ட்ராக்டாக இருக்குது? 2 மெத்தட் அப்ட்ராக்டாக இருக்குது. ஒன்று கெட் மேரீட் அப்ட்ராக்டாக இருக்குது, ஸ்டடி அப்ட்ராக்டாக இருக்குது. இப்போ சைல்டு கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் 3. அப்போது சைல்டு கிளாஸ்கிட்ட என்ன சொல்கிறோம்? அப்போ அவங்க எதை அப்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்களோ அதை நீ டிஃபைன் பண்ணு அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஸ்டடிங்கிறத அப்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க, கெட் மேரீடுங்கிறத அப்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. அதை இவர் டிஃபைன் பண்ண வேண்டிய நீட் இருக்குது. சரி, டிஃபைன் பண்ணிட்டார். இது போக இவரோட ஓன் மெத்தட் பிளேன் ஒன்று இருக்குது, அதை இவர் வச்சுட்டார். இப்போ இந்த 3ஐயும் இவரால் கால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளே, அப்புறம் ஸ்டடி, அப்புறம் கெட் மேரீட், இதோடு சேர்ந்து அங்கே இருக்கிற க்ரோ, அங்கே நார்மல் மெத்தடாக இருக்கிற க்ரோ, அதையும் இவரால் கால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறோம். 4 மெத்தடை இப்போ கால் பண்ணுறோம். கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா சி சைல்டு 3.ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா சைல்டு 3, 4 மெத்தடை என்னால் இப்போ கால் பண்ண முடியுது. இது எக்ஸ்பெக்டட் தான், இதில் ஒன்றும் புதுசான எந்த விஷயமும் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ வந்து ஒரு க்வெஸ்டின் வந்து வந்துடுது. என்ன க்வெஸ்டின் வந்துடுதுன்னா, இப்போ சைல்டு 3 CH ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு 3 அப்படின்னு ஒரு லைன் எழுதியிருக்கோம். இப்படி ஒரு லைன் எழுதுனதில் ஆப்ஜெக்டோட நேம் எது, ஆப்ஜெக்டோட மெமரி ரெஃபரன்ஸ் எது இந்த லைனில் சொல்கிறீங்களா? மெமரி ரெஃபரன்ஸ் சிஹெச் சார். சரி, ஆப்ஜெக்டோட நேம் சிஹெச்னு வச்சுக்கலாமா? அதாவது நீங்கள் ஓகே, நீங்கள் சொல்கிறது மெமரி மெமரியை ரெஃபர் பண்ணுற நேம் வந்து சிஹெச்னு சொல்கிறீங்க. இந்த ரைட் சைடு இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட், கரெக்டா? நியூ சைல்டு 3 அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இந்த நியூ சைல்டு 3ங்கிறது தான் ஆப்ஜெக்ட்னா, இப்போ என்ன க்வெஸ்டின் வந்துருதுன்னா, ஓகே இந்த நியூ சைல்டு 3ங்கிறது ஆப்ஜெக்ட், அதுக்கு நம்ம வச்சுக்கிற பேர் வந்து சிஹெச். ஓகே, இந்த இடத்துல நான் ஏன் கிளாஸ் நேம் கொடுக்கணும்? இது அன்னெசரி மாதிரி தானே தெரியுது. இந்த இந்த சைல்டு 3ங்கிறது இல்லை, லைன் நம்பர் 6ல அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சைல்டு 3 இல்லைனாலும் பார்த்தாலே தெரியுது இது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. இது சைல்டு கிளாஸ் சைல்டு 3ஓட ஆப்ஜெக்ட், அதுக்கு வச்சுக்கிற நேம் சிஹெச் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் ஏன் இந்த இடத்துல சைல்டு 3ன்னு நம்ம கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுது. இவ்வளோ நாள் இப்படி தான் டைப் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அந்த க்வெஸ்டின் வந்துடுது. அப்போ அந்த க்வெஸ்டின் வந்து நியாயம் மாதிரியும் தெரியுது, கரெக்டு தானே இவங்க கேட்குறது அப்படின்னு. அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் ஜாவாவில் இந்த இடத்துல இப்படி சைல்டு 3ங்கிற கிளாஸ் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிற ஒன்று. இப்போ டைனமிக் பைண்டிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறது, இந்த இடத்துல நீங்கள் வந்து
சைல்டு த்ரீங்கிற இந்த கிளாஸ் நேமும் கொடுக்கலாம், இதுக்கு பதிலாக பேரண்ட் கிளாஸ் நேமும் கொடுக்கலாம். இப்போ பேரண்ட் கிளாஸ் நேம் எப்படி இருக்குன்னா பேரண்ட் கிளாஸ் நேமும் கொடுக்கலாம். அப்போ பேரண்ட் கிளாஸ் நேம் கொடுக்கறதுக்கும் சைல்டு கிளாஸ் நேம் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது, அந்த இந்த பக்கம் ஒரு சைல்டு கிளாஸ் இருக்குது இல்லையா, இது வந்து சைல்டு கிளாஸ் இது பேரண்ட் கிளாஸ் சரி. இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு மெமரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது பேரண்ட்டோட ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸ்க்கு வந்திருக்கிறதா அர்த்தம். இப்படி எழுதுனா இப்போ நான் வெறுமனே இந்த இடத்துல வழக்கமாக எழுதுகிற மாதிரி சைல்டு த்ரீ சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு த்ரீ அப்படின்னு எழுதுனா, சைல்டு த்ரீயோட ஆப்ஜெக்ட் சிஹெச்னு ஒன்று இருக்குது, அந்த சிஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸில் இருக்குது அப்படி தான் அர்த்தம். இந்த ஆப்ஜெக்ட் அதாவது இந்த ஆப்ஜெக்ட் பிலாங்ஸ் டு சைல்டு த்ரீ அப்படின்னு அர்த்தம். ஆனால் நான் இப்படி எழுதாமல் இந்த இடத்துல பேரண்ட் த்ரீ அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு சிஹெச்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அந்த சிஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸில் தான் இருக்குது, அப்போ சிஹெச்ங்கிற ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸ் இதுதான் சைல்டு கிளாஸ் இதில் தான் இருக்குது, ஆனால் அது சைல்டு கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணலை, அது பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இந்த சிஹெச்ங்கிற மெமரி ரெஃபரன்ஸ் பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பேரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா நம்ம ஒரு தனியாக ஒரு ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ரூம்லேயோ நம்ம தங்கியிருக்கோம், நம்ம அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் அதுக்கான அர்த்தம். அப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணியிருக்கும் போதும் அவங்களோட ஆக்டிவிட்டியை தான் அவங்களால பண்ண முடியுமே தவிர நம்ம ஆக்டிவிட்டியை அவங்களால பண்ண முடியாது. எப்படி இதை புரிஞ்சுக்கிடுறது? இப்போது இந்த இடத்துல ஸ்டடிங்கிறது யாரோட ஆக்டிவிட்டி? பேரண்ட்டோட ஆக்டிவிட்டி. பேரண்ட்டோட ஆக்டிவிட்டிக்கு சைல்டு தன்னோட ஓன் டெஃபினிஷன் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அது வந்து பேரண்ட் என்ஃபோர்ஸ் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி. கெட் மேரீடுங்கிறது யாரோட ஆக்டிவிட்டி? பேரண்ட்டோட ஆக்டிவிட்டி. பேரண்ட்டோட ஆக்டிவிட்டிக்கு சைல்டு தன்னோட ஓன் டெஃபினிஷன் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதே மாதிரி க்ரோங்கிறது இவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருந்து அப்பா அம்மாட்ட இருந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறார் க்ரோ அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குறது. ஆனால் பிளேங்கிறது யாரோட ஆக்டிவிட்டி? சைல்டோட ஓன் ஆக்டிவிட்டி. இந்த பிளேங்கிறது சைல்டோட ஓன் ஆக்டிவிட்டி. அப்போது இந்த பிளேங்கிற ஆக்டிவிட்டியை பேரண்ட்டால் பண்ண முடியாது, மீதி எல்லா ஆக்டிவிட்டிஸையும், அதாவது தாங்கிட்ட இருக்கிற ஆக்டிவிட்டியை வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா இங்கே ஓவர் ரைடான ஆக்டிவிட்டியை எடுத்துக்கலாம். சைல்டோட ஓன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறதுக்கு பேரண்ட்டால் முடியாது, ப்ராக்டிக்கலாக முடியாதுல்ல. இப்போ நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அப்பா அம்மா பண்ணணும்னு எதிர்பார்க்குறது கண்டிப்பாக முடியாதுல்ல. அதுதான் இங்கே நடக்க போகுது. இப்படி கொடுக்கலாம், அதாவது இந்த சைடு நீங்கள் என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான், இது மெமரி தான் இல்லைன்னு சொல்லலை, இந்த கிளாஸோட மெமரி தான். ஆனால் இந்த கிளாஸோட மெமரி இந்த கிளாஸையே ரெஃபர் பண்ணுதா இல்லை இதோட பேரண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணுதாங்கிறது இங்கே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்போ நான் இப்போ சிஹெச் டாட் ஸ்டடின்னு கால் பண்ணலாமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். சிஹெச் டாட் கெட் மேரிட் அப்படின்னு கால் பண்ணலாமா? வேறு என்ன இருக்குது? சிஹெச் டாட் க்ரோ, அங்கே க்ரோன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது மூணையும் கால் பண்ணலாமா? மூணையும் நான் இங்கே கொடுத்துட்டேன். மூணையும் கொடுத்ததுக்கப்புறம் இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம், ஏதாவது இஷ்யூ வருதா பார்ப்போம். எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ நான் ஜாவா சைல்டு த்ரீ அப்படின்னு நான் இங்கே கால் பண்ணுறேன்னா இந்த மூணும் எனக்கு வந்துருச்சு. சரி, அப்போ நான் இதோட பாஸ், இதோட கொஞ்சம் நிறுத்துறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுறீங்களா இப்படி கொடுக்குறத? ஏன்னா இதுதான் டைனமிக் பைண்டிங், இப்படி பண்ணுறது. இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சாப்பிட்டோடதையும் நம்ம கால் பண்ணியிருக்கோம், சைல்டோடையும் கால் பண்ணியிருக்கோமாங்க. இங்கே கெட் மேரிட்ன்றது வந்து
கெட் சைடில் தான் இருக்கு. மேரிடுங்கிறது சைல்டில் இருக்குது, ஆனால் அதோட ஒரிஜினல் ஆத்தர் பேரண்ட் தான். இவரோட மெத்தடை தான் அவர் ஓவர் ரைட் பண்ணியிருக்கார். கரெக்டாக இந்த கெட் மேரிடுங்கிறதும் ஸ்டடிங்கிறதும் பேரண்ட்டோட மெத்தடு தானே. ஓகே, அங்கே இம்ப்ளிமெண்ட் அங்கே பண்ணியிருக்காங்கன்றதுனால ஆமாம், ஓகே. இதே பேரண்ட்டுக்கு இப்போ அடுத்து அதை தான் சொல்ல வந்தேன். இதே பேரண்ட்டுக்கு பிளேவை கால் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. இப்போ பிளேயை கால் பண்ணுறேன், இப்போ பாருங்களேன், ஜாவா சி சைல்ட் 3.ஜாவா எரர். ஏன்னா பிளேங்கிறது பேரண்ட்டோட மெத்தட் இல்லை, அது சைல்டோட ஓன் மெத்தட். சைல்டோட ஓன் மெத்தடை கால் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் பேரண்ட்டுக்கு இல்லை. பேரண்ட்டுக்கிட்ட இருந்து எடுத்து இவரோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்த மெத்தட்ஸை மட்டும்தான் பேரண்ட்டால் கால் பண்ண முடியும். சோ அப்ப நம்ம வந்து இது அப்ச்ராக்ட் கிளாஸ்ன்றதுனால டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்றதுனால இப்படி பண்றோமாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் இந்த கிளாஸை வேணாலும் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் இதில் எதை எடிட் பண்ணணும் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் டைனமிக் பைண்டிங். இப்போ டைனமிக் பைண்டிங்கிறது என்ன அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ், பேரண்ட்டோட ரெஃபரன்ஸ், ஆனால் அதோட மெமரி பாயிண்டிங் டு சைல்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ் மெமரி. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது எனக்கு என்னென்னா, பேரண்ட்டோட மெத்தடை மட்டும் நான் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற நார்மல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்குவேன், அது போக இங்கே ஓவர் ரைட் ஆகிருக்கிற மெத்தட்ஸ், அதுவும் பேரண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. இது டைனமிக் பெயிண்டிங். இந்த டைனமிக் பெயிண்டிங் நம்ம நார்மலாகவே பண்ணலாம், அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வரும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகும். இது எல்லாமே சைல்டு கிளாஸ் நார்மல் கிளாஸாக இருக்கிற வரைக்கும் தான். இப்போ சைல்டும் அப்ஸ்ட்ராக்டுன்னு தன்னை டிக்ளேர் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா சைல்டும் அப்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், சைல்டுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு ஆயிரும். இப்போ சைல்டுக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இதுக்கு இதோட சைல்டுக்கு தான் போகணும். இன்கேஸ் இப்போ நான் இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகும் இந்த இடத்த நான் அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுக்கலாமா, இப்போ இந்த டவுட் வந்துடுது. என்ன டவுட் வந்துடுது, இப்போ என்னோடய கிளாஸில் ஒரு மெத்தட் கூட அப்ஸ்ட்ராக்டாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் கூட அப்ஸ்ட்ராக்டாக இல்லை, அப்படி அப்ஸ்ட்ராக்டாக இல்லாமல் நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னா டெக்னிக்கலாக பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணுறது தப்பு இல்லை, அப்படி பண்ணால் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நான் அதனால் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி அப்ஸ்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு எரர் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ட் எந்த எரரும் இல்லை. ஜாவா சி சைல்ட் 3.ஜாவான்னு கொடுத்தோன்னா, ஏன்னா ஏன் வந்து இதை பெர்மிட் பண்ணுறாங்க, இங்கே தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே இல்லையே, அப்புறம் ஏன் நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதை பெர்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பின்னாடி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்கலாங்கிற பிளானில் இதை நான் முதல்லையே அப்ஸ்ட்ராக்டுன்னு டிக்ளேர் பண்ணலாம்ல, அதனால் டெக்னிக்கலாக அப்ஸ்ட்ராக்டுன்னு நம்ம இங்கே கொடுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். சரி, டெக்னிக்கலாக அப்ஸ்ட்ராக்டுன்னு கொடுத்தா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அது எல்லா எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஜாவா சி சைல்ட் 3.ஜாவா அப்படின்னா எரர், சைல்ட் 3 சப்ஸ்ட்ராக்ட் கே நாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். அப்போது இந்த டைமில் நான் என்னங்க பண்ணுறது, இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். சைல்டு 3-யோட இப்போ பப்ளிக் கிளாஸ் கிராண்ட் சைல்டு அப்படின்னு ஜிசி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிராண்ட் சைல்டுன்னு இருக்கட்டும், கிராண்ட் சைல்டு 3 எக்ஸ்டென்ஸ் சைல்ட் 3 அப்படின்னு நான் இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வைக்கிறேன். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ நான் இதில் வச்சுட்டு இதிலேருந்து அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன், கிராண்ட் சைல்ட் 3 அப்படிங்கிறத சேவ் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், கிராண்ட் சைல்ட் 3 ஜிசி ஈக்குவல்ஸ் டு நியூ கிராண்ட் சைல்டு. இப்படி க்ரியேட் பண்ணி இதிலேருந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாமே தவிர, அதாவது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா?
சரி. ஸோ அப்போ இது மூலியமாக நம்ம அந்த ரெண்டு பேரண்ட்டும் கிராண்ட் பேரண்ட் ரெண்டுத்துல இருக்கிற எல்லா மெத்தடையும் நம்ம இங்கே கால் பண்ணிக்க முடியுங்களாங்க? கால் பண்ணிக்க முடியும். ஆமாம் சரிங்க. அதே மாதிரி நேற்று நீங்கள் கேட்ட க்வெஸ்டின் வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கலாமா? அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஓரளவு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு இல்லைன்னா நான் அப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணுன்னாலும் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி ஒரு கிளாஸ் நான் வந்து இன்னொரு ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணிக்கலாமா? ஆமாங்க, அது ஆமாம் நான் நேற்று கேட்டேன். ஆமாம் 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 ஆ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நான் சைல்டு ஃபோர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இங்கே சைல்டு ஃபோர் கொடுத்துக்கிறேன். இது வழக்கமான ஒன்று. இன்னொரு ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு ரெண்டாவது சைல்டு, அவ்வளோதான். இங்கே சைல்டு ஃபோர் டாட் ஜாவா. இதில் எந்த இஷ்யூவும் வராது. இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணோம். ஜாவா சி சைல்டு ஃபோர் டாட் ஜாவா. எதுவும் வர இப்படி எத்தனை கிளாஸ் வேணாலும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு சைல்டு கிளாஸாக கொடுத்துக்கலாம். அந்த சைல்டு கிளாஸுக்கு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம். இதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளோ தான் பொதுவாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இது தவிர அப்ஸ்ட்ராக்ஷனில் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்போ நான் இப்படி ஒன்று பார்த்தேன், இன்டர்நெட்டில் இப்படி ஒன்று இருந்துச்சு, இல்லை இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி நோட் பண்ணி வைக்க வேண்டியது. இப்போ நம்ம நேற்று நோட் பண்ணி வச்சுருந்ததே தான். அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா. அப்போது எந்த இடத்துல இதை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் பேரண்ட்டுக்கு வந்து சைல்டு மேலே ஒரு கண்ட்ரோல் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் இதை யூஸ் பண்ணலாம். பேரண்ட் வந்து சைல்டு, இப்போ நான் ஒரு நிறைய கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன், நிறைய சைல்டு கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எல்லா கிளாஸ்லேயும் இப்படி ஒரு மெத்தட் இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அப்படி ஒரு மெத்தட் இருக்கணும் அப்படின்னு சைல்டுக்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். அப்படி எதிர்பார்க்குற இடத்துல பேரண்ட் கிளாஸை அப்ட்ராக்டாக மாற்றிட்டு அந்த அப்ட்ராக்ட் கிளாஸில் இந்த அப்ட்ராக்ட் மெத்தட்ஸை கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்போ இந்த இதுக்கான கீவேர்டு அப்ட்ராக்ட். இந்த அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்ட் கிளாஸ் நேம்லேயும் மெத்தட் நேம்லேயும் தான் நம்ம கொடுக்குறோம். அப்ட்ராக்ட் இஸ் நாட் ரிலேட்டட் வித் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். கரெக்டாக இவ்வளோ தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். சரி, அப்போ இதோட அப்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சுதா அப்படின்னு கேள்வி கேட்டால் இதோட முடிஞ்சுது. இதில் வேறு சின்ன சின்ன கேள்விலாம் இருக்குது. அப்போது இந்த க்வெஸ்டின் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஹவு மெனி மெத்தட்ஸ் ஷுட் பி அப்ஸ்ட்ராக்ட் ஃபார் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? எத்தனை மெத்தட் கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்கான சாய்ஸ் ஒன்று ஜீரோ, இன்னொன்று ஒன். உங்கள் சாய்ஸ் என்ன? இருக்கலாம். எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம், ஒரு தப்பு இல்லை. எத்தனை மெத்தட் வேணாலும் அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம். அதுல எல்லாமே அப்ஸ்ட்ராக்டா இருக்கலாம். என்ன, எல்லாமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸாக இருக்கணும். அது மட்டும்தான் இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதோட ரிலேட்டடாக தான் டைனமிக் பெயிண்டிங்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். சரி, அப்போ இதோட அப்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சுதா அப்படின்னா, இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ அடுத்த க்வெஸ்டின் என்ன வந்துடுது? வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் இல்லை. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் இல்லை, இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சும்மா ஈஸியாக புரிஞ்சுக்கிடுறதுக்கு. கிளாஸ் க்ரியேட் பண்ணணும்னா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாலேயே ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த கீவேர்டுக்கு பேரே கிளாஸ் தான். நம்ம எந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணணுன்னாலும் முதல்ல கிளாஸ்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளாஸ் நேம் கொடுப்போம். இது வழக்கமாக நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது. அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கீவேர்டு இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ், அந்த கீவேர்டு பேர் இன்டர்ஃபேஸ் தான். அப்போ இன்டர்ஃபேஸ்னு தனியாக ஒரு கீவேர்டு இருக்கிறதுனாலேயே இன்டர்ஃபேஸும் கிளாஸும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் என்டையராக வேறு வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம்.
சரி இது புரிஞ்சிருச்சு ஓகே அப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்ன இன்டர்ஃபேஸுங்கிறது கிளாஸ் இல்லை ஓகே இப்போ வாட் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது அப்போ இன்டர்ஃபேஸ்னால் என்னது அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படி இல்லைனா இன்டர்ஃபேஸ் இஸ் அ கான்ட்ராக்ட் இதுதான் அதுக்கான ஆன்சர் நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இப்போ எப்படி பேரண்ட் வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறாரு இப்போ வந்து இந்த கெட் மேரீடுங்கிறத நீ டிஃபைன் பண்ணணும் ஸ்டடிங்கிறத நீ டிஃபைன் பண்ணணும் கண்டிப்பாக இது ரெண்டையும் மிஸ் பண்ணக்கூடாது இது ரெண்டுத்துக்குமான டெஃபினிஷன் உன்னோட சாய்ஸ் தான் ஆனால் நீ கண்டிப்பாக எனக்கு டிஃபைன் பண்ணி கொடு அப்படின்னு பேரண்ட் வந்து சைல்டு மேலே ஒரு இன்டைரக்ட் ஃபோர்ஸ் வைக்கிறார்ல அப்படி இல்லைன்னா நீயும் அப்ட்ராக்ட் தான் நீ வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு கிளாஸ் கிடையாது அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் ஃபோர்ஸை பேரண்ட் வைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் நான் இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்போ நான் இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்டு இன்டர்ஃபேஸ் இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த கம்பெனிக்கு ரூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம் எப்படி பப்ளிக் இன்டர்ஃபேஸ் நம்மளோட ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் சரியா ஓஆர்ஜி ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டுறேன் இன்னும் ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு யோசிக்கலை அதனால் ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் எல்லாம் வைப்போம் அப்படின்னு இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை இப்போ ஓஆர்ஜி ரூல்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ என்னென்னலாம் ரூல்ஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஆஃபீஸ் வரணும் பப்ளிக் வாய்ட் என்ன சொல்கிறது அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு நான் ஒரு ரூல் வச்சுக்கிறேன் லீவ் எடுத்தாங்கன்னா அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக அப்ளை லீவ் அப்படின்னு நான் ஒரு ரூல் வச்சுக்கிறேன் அது மாதிரி கம்பெனி வந்து எல்லாருக்கும் இந்த ஆர்கனைசேஷனில் எல்லாருக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணணும் ப்ரொவைட் சேலரி அவ்வளோதாங்க அப்போ என்ன இந்த இடத்துல நீங்கள் அப்ட்ராக்டுங்கிற கீவேர்டே கொடுக்கலையே இந்த இடத்துல நீங்கள் இப்படி இதெல்லாம் ரூல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரூல்ஸுக்கெலாம் அப்ட்ராக்டுங்கிற கீவேர்டு கொடுக்கணுமே அப்படிங்கிற கேள்வி வந்துடுது ஆமாம் கொடுக்கணும் ஆனால் அது கிளாஸாக இருந்தால் தான் கொடுக்கணும் இது இன்டர்ஃபேஸுங்கிறதுனால அப்ட்ராக்ட் கீவேர்டு தேவையில்லை அதோட இன்பில்ட் மீனிங்கே அப்ட்ராக்டுன்னு அர்த்தம் அப்போ பப்ளிக் வாய்ட் அட்டெண்ட் ஆஃபீஸ் பப்ளிக் வாய்ட் அப்ளை லீவ் பப்ளிக் வாய்ட் ப்ரொவைட் சேலரிலாம் ரூல்ஸ் எப்படி இதெல்லாம் ரூல்ஸ்ன்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் டிஃபைனே பண்ணல எந்த டெஃபினிஷனும் நம்ம இங்கே கொடுக்கல இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணி இதை கம்பைல் பண்ணுறேன் ஏதாவது நமக்கு இஷ்யூ வருதா அப்படிங்கிறத பார்க்குறேன் எதுவுமே வரல அப்போ இந்த ரூல்ஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இப்போ ரூல்ஸுனால் ரூல்ஸுங்கிறது வெறும்னா புக்கில் இருக்கிற ரூல்ஸ் தான் அப்போ எல்லா இடத்துலையுமே அது டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ரூல்ஸாக இருந்தாலும் ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது இப்படி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அப்போ அதை யார் நடைமுறைக்கு கொண்டு வர்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்போ அந்தந்த ஊரில் இருக்கிற சிட்டிசன்ஸ் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யார் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயி அப்போ அதை நான் எப்படி சொல்கிறது இப்போ என் கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறார் நம்ம இந்த கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோமா இதில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறார் இந்த எம்ப்ளாயிட்ட போய் என்ன தெரிய இவர் வந்து நார்மலாக இருக்கார் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இவர் நார்மலான ஒரு கிளாஸ் எம்ப்ளாயிங்கிறவர் இப்படி இருக்கார் இப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நீங்கள் இனிமேல் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அதனால் நீங்கள் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம இவர்கிட்ட போய் கேட்க போகிறோம் சரி அப்போ கம்பெனியோட எம்ப்ளாயிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் இங்கே தான் இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு எங்கே யூஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஸ்னு ஒரு கீவேர்டு பார்த்துருக்கோம் கிளாஸ் நேமுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் நேமுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஸ்னு கொடுக்குறதும் கிளாஸ் நேம் நம்ம எழுதுகிற கிளாஸ் நேமுக்கு பின்னாடி எக்ஸ்டென்ஸ்னு கொடுக்குறதும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு அப்புறமா உங்களோட ரூல்ஸ் என்ன அதாவது உங்களோட இன்டர்ஃபேஸ் நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ என்ன அர்த்தம் இந்த எம்ப்ளாயி இப்போ நம்ம இங்கே எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம்ல இந்த எம்ப்ளாயி இந்த ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்ளை லீவ் ப்ரொவைட் சேலரிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் நான் அதை நடைமுறை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிடுறாருன்னு அர்த்தம்
அப்போ ஒத்துக்கிட்டா இது மூணுத்துக்குமே அவர் கண்டிப்பாக டெஃபினிஷன் கொடுக்கணும். அட்டெண்ட் ஆஃபீஸ், அப்ளை லீவ், ப்ரொவைட் சேலரிக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்கணும். அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் இப்போ சேவ் பண்ணிட்டோம். இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். என்னது கம்பைல் ஓ சாரி சாரி ஜாவாசி எம்ப்ளாயிங்கிறத கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் எரர் அப்படின்னு வந்து நின்றுச்சு. எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் அப்ட்ராக்ட் மெத்தட் ப்ரொவைட் சேலரி. என்னங்க நீங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அங்கே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. ப்ரொவைட் சேலரிங்கிற ஒரு மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. சரி, அப்போ ப்ரொவைட் சேலரிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இங்கே பக்கத்தில் வச்சுக்கலாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சும்மா எம்டி ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப கம்பைல் பண்ணி பார்க்குறேன். எம்ப்ளாயி இஸ் நாட் அப்ட்ராக்ட். அப்ளை லீவுங்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. அப்போ அடுத்தடுத்து இப்படி ஒவ்வொரு மெத்தடாக காமிச்சிட்டே இருக்கும். அப்ளை லீவுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே அப்படின்னு. இப்போ அப்ளை லீவ் அப்படிங்கிறத இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறது ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணால் இன்னும் நீங்கள் அட்டெண்ட் ஆஃபீஸுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. இப்போ தனித்தனியாக காமிச்சிட்ருக்கு. இப்போ அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். எந்த எரரும் இல்லை. அப்போது நான் எந்த ரூல்ஸை, அதாவது எந்த இன்டர்ஃபேஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டனோ அதில் இருக்கிற மெத்தட்ஸை நான் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும். சரி, அதில் இருக்கிற மெத்தடெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டேன். அதுபோக என்னோட ஓன் மெத்தட்ஸ் நான் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ சரி, அதை கூட அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலலாம் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஏதாவது ஒரு மெசேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி மெசேஜ் ஆட் பண்ணிவிட்டு இதை கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பை செய்வோம். இப்போ அட்டெண்டிங் ஆஃபீஸ் இப்படி ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கால் பண்ண முடியுதா நார்மலாக அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ எம்ப்ளாயிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி எம்பி ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி டாட் அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். எம்ப்ளாயி டாட் ப்ரொவைட் சேலரி அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். எம்ப்ளாயி டாட் அடுத்து என்ன இருந்துச்சு, அப்ளை லீவா, அப்ளை லீவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இந்த மூணையும் கால் பண்ணுறேன். இதில் ஏதாவது எரர் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். எந்த எரரும் இல்லை. ஜாவா எம்ப்ளாயி அப்படின்னா இந்த மூணையும் என்னால் பண்ண முடியும். நான் இதுவரைக்கும் பண்ணதில் நிறுத்துகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் இல்லை, இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்கிறீங்களா? இப்படி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் மூணு மெத்தட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எம்ப்ளாயி டாட் ஜாவா காமிக்கிறேன். அப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ என்ன க்வெஸ்டின் இவங்க கேட்குறாங்க, இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தடா இல்லை இதை நான் ஸ்டாட்டிக்னு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டாட்டிக் மெத்தடா இல்லையா அப்படின்னா, இப்போ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்ல, பை டிஃபால்ட் இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஸ்டாட்டிக்னு மாற்றினா ஏதாவது எரர் வருதா அப்படின்னு முதல்ல பார்க்குறேன். இப்படி ஸ்டாட்டிக்னு மாற்றினா ஏதாவது ஒரு ரெண்டு மெத்தடை ஸ்டாட்டிக்னு மாற்றிக்கிடுறேன். இப்படி மாற்றினா எரர் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏன்னா அது ஸ்டாட்டிக் மெத்தடாக எனக்கு இன்டர்ஃபேஸ்லேருந்து கிடச்சிருக்கிற இந்த மூணு மெத்தடும் ஸ்டாட்டிக் மெத்தடாக நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுச்சு. ஏன் இந்த சந்தேகம் வருது? பார்த்தாலே தெரியலையா இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தடுங்கிறது? பார்த்தாலே தெரியலையா? ஸ்டாட்டிக் மெத்தட்னா தான் ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்டால் அடுத்து அவர் என்ன கேட்பார்? அப்போ இதில் அப்ட்ராக்ட்டுன்னு கூட தான் இல்லை. அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இருந்தால் தானே ஒரு மெத்தட் அப்ட்ராக்ட் மெத்தட். அப்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு இல்லை, ஆனாலும் இதை நீங்கள் அப்ட்ராக்ட்டுன்னு சொல்கிறீங்கல்ல,
அப்போ ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லாமலும் இது ஸ்டாட்டிக்காக இருக்கலாமோ? அதனால தான் எனக்கு இது ஸ்டாட்டிக்காக நான் ஸ்டாட்டிக்காங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஓகே, அப்போ நம்ம இங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதை வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றி பார்ப்போம். ஏன்னா இதே ஸ்டாட்டிக் நம்ம அப்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று பேரண்ட் கிளாஸாக வச்சுட்டு சைல்டு கிளாஸில் ஸ்டாட்டிக் மெத்தடை டிஃபைன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணோம். அப்போ எரர் காமிச்சிது, ஸ்டாட்டிக்கும் அப்ட்ராக்டும் இல்லீகல் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு, இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்கே ஸ்டாட்டிக்னு கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்களும் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரியான இடத்துல ஸ்டாட்டிக்னு கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்து இதை கம்பைல் பண்ணி பாருங்கள். ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா என்ன சொல்லிடுறாங்க? ஓவர் ரைடிங் மெத்தட் இஸ் ஸ்டாட்டிக். இப்போ ப்ரொவைட் சேலரி இன் எம்ப்ளாயி கேனாட் இம்ப்ளிமெண்ட் ப்ரொவைட் சேலரி. ஏன் வந்து பண்ண முடியாதான்? நீங்கள் அதை ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கீங்க. அப்போ ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கிற எந்த மெத்தடும் ஓவர் ரைடிங்க்கு கீழே வராது. இது நம்ம இதுவரைக்கும் நோட் பண்ணாத ஒரு பாயிண்ட். ஓவர் ரைடிங்கில் எதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்? ஓவர் ரைடிங்கில் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஓவர் ரைடிங்னு வந்துட்டாலே அது ஓவர் ரைடிங்கிறது நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்க்கு தான். அப்போ இது ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அதனால் ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். சரி, இப்போ ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம், இது ஓகே. அப்போ இன்டர்ஃபேஸில் இப்போ நம்ம என் அப்ட்ராக்ட் கிளாஸில் இன்டர்ஃபேஸில் ரெண்டுலேயுமே நம்ம பேசாமல் விட்ட ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து மெத்தட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டீங்க, ஓகே. வேரியபிள்ஸில் ஒரு அப்ட்ராக்ட் கிளாஸில் ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கலாமா? அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அதை பற்றி அங்கே பேசணுங்கிற பெரிய நீடு வரல நமக்கு. தேவைப்பட்டால் அப்படி வச்சுருந்துருக்கலாம். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் நான் இப்போ இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு சும்மா ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிறதுனால இப்படி கொடுத்துக்கிடுறேன். அதே மாதிரி பப்ளிக் இன்ட் பி ஈக்குவல்ஸ் டு 20 இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிடுறேன். ஒரு மெத்தட் ஒரு வேரியபிள் ஸ்டாட்டிக்காகவும் இன்னொன்று நான் ஸ்டாட்டிக்காகவும் கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி கொடுத்துட்டு இதில் எந்த பிரச்சனையும் பெருசாக வராதுங்கிறதுனால இதை டிஸ்கஸ் பண்ணலை. ஜாவா சி பேரண்ட் 3.java அப்படின்னு கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் வராது, டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இப்போ ஆர்கனைசேஷன் ரூல்ஸில் அப்படி இல்லை. இப்போ நம்ம இங்கே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். எப்படி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்? இப்போ வந்து ரூல்ஸ் இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். இங்கே நீங்கள் பப்ளிக் இன்ட் ஹைக், வருஷத்துக்கு நாங்கள் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் 10% ஹைக் கொடுப்போம், இது எங்களோட ரூல்ஸ். இதே மாதிரி வருஷத்துக்கு நீங்கள் 10 நாள் லீவ் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் லீவ்ஸ், நீங்கள் 10 நாள் வருஷத்துக்கு 10 நாள் லீவ் எடுத்துக்கலாம், இது எங்களோட ரூல்ஸ். சரியா, இந்த ரூல்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மெத்தட்ஸ், ஓகே. இது ரூல்ஸில் இருக்கிற வேல்யூஸ். அப்போ இப்படி கொடுத்தா எதுவும் எரர் வருமா? இப்போ ஜாவா சி ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்தா எந்த எரரும் வரல, பிரச்சனை இல்லை. சரியா, சரி. அப்போ நான் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ எனக்கு எவ்வளோ ஹைக் வருங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எம்ப்ளாயி டாட் ஹைக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் எம்ப்ளாயி டாட் லீவ்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல ரெண்டு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, இந்த ரெண்டு லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஏதாவது எரர் வருதா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஜாவா சி எம்ப்ளாயி டாட் ஜாவா அப்படிங்கிறத கொடுத்துட்டா எரர் எதுவும் வரல. இப்போ ஜாவா எம்ப்ளாயி அப்படின்னா 10 10 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இது நார்மலான ஒரு விஷயம் தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது? நீங்கள் அங்கே ஒரு மெத்தடை அங்கே ஒரு வேரியபிளை பப்ளிக்காக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பப்ளிக்காக கொடுத்ததை என்னால் எம்ப்ளாயிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. சரி, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பப்ளிக்காக கொடுக்காமல் ப்ரைவேட்டாக கொடுத்துருந்தா, இந்த இடத்துல ப்ரைவேட்னு கொடுத்துட்றேன், இந்த இடத்துலையும் ப்ரைவேட்னு கொடுத்துட்றேன். இதில் என்னங்க இருக்குது? ப்ரைவேட்னு கொடுத்தா உங்களால் எம்ப்ளாயிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அவ்வளோதானே. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படிங்கிறத கம்பைல் பண்ணி பார்ப்போம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸே கம்பைல் பண்ணி பார்ப்போம். இங்கே மாற்றிருக்கோம்ல, எரர் ப்ரைவேட்னு நீங்கள் கொடுக்கவே கூடாது.
ஏன் கொடுக்கவே கூடாது? ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு வேரியபிளை இல்லை ஒரு மெத்தடை ப்ரைவேட்னு கொடுக்கக்கூடாது. மெத்தடைமா அப்படின்னா ஆமாம், இப்போ நான் மெத்தட் அட்டெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இங்கே மெத்தடை ப்ரைவேட்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எத்தனை எரர், மூணு எரர். ஜாவா லைன் நம்பர் த்ரீ, ஜாவா லைன் நம்பர் ஃபோர், ஜாவா லைன் நம்பர் சிக்ஸ், மூணும் பாருங்கள். லைன் நம்பர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் மூணுமே ப்ரைவேட். மிஸ்ஸிங் சார், அப்போ மெத்தட் அப்படி. அப்ச்ராக்ட்லேயும் நம்ம அது மாதிரி பண்ண முடியாது தானே? அப்ச்ராக்ட் கிளாஸ், அப்ச்ராக்ட் மெத்தடும் வந்து நம்ம ப்ரைவேட்னு வைக்க முடியாது தானே? நல்ல க்வெஸ்சன். வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. அங்கேயும் நம்ம ப்ரைவேட்னு, ஏன்னா ப்ரைவேட்னு வச்சா இப்போ இது ப்ரைவேட்னு கொடுத்துட்டா இந்த கிளாஸை தவிர இல்லை இந்த ரூல்ஸை தவிர வெளியில் யாருக்குமே இது தெரியாது. வெளியில் தெரிஞ்சாதான் அதை அவர் ஓவர் ரைடே பண்ண முடியும். இன்னொரு கிளாஸுக்கு தெரிஞ்சாதான் அவர் ஓவர் ரைடே பண்ண முடியும். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேயும் ப்ரைவேட்னு வைக்க முடியாது, இன்டர்ஃபேஸ்லேயும் ப்ரைவேட்னு வைக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ப்ரைவேட்னு வைக்க முடியும், நார்மல் மெத்தடை ப்ரைவேட்னு வைக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வைக்க முடியாது. சரி, இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்கள். ஆனால் வேரியபிள்ஸ் நம்ம அப்ச்ராக்ட் கிளாஸில் வைக்கலாம்ல சார், ப்ரைவேட்டாக? ஏன்னா அங்கே வந்து எல்லா மெத்தடுமே நமக்கு அப்ச்ராக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆமாம், இப்போ வேரியபிள் இங்கே ப்ரைவேட்டாக வைக்கிறோன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு வேரியபிளையும் ப்ரைவேட்டாக வச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த பேரண்ட் த்ரீயை போய் கம்பைல் பண்ணுறேன். நல்ல டவுட். இப்போ பேரண்ட் த்ரீ அப்படிங்கிறத போய் கம்பைல் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை? என்னால் இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், கிளாஸ் நேம் வச்சே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நான் வந்து ஆப்ஜெக்ட், சைல்டு ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ப்ரொவிஷன் எனக்கு வந்துடுது. வேரியபிளை வந்து இங்கே எங்கேயாவது நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேரியபிளை வந்து இப்படி ப்ரைவேட், இப்போ என்ன டவுட் வந்துடும், ஓகே இதில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறீங்க அது ஓகே, நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வேணுமா வேண்டாமா? வேணுங்க. அப்போ தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு. அப்புறம் எப்படி நீங்கள் இதை அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துடுதா? ஆமாம், அதுக்கு தான் நம்ம வந்து கெட்டர் செட்டர்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த இந்த ப்ரைவேட் வேரியபிளை ஏன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வைக்கிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்டினை வச்சுக்கோங்க, கெட்டர் செட்டர்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் வேரியபிளை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் வேறு ஒரு கிளாஸ்லேருந்து. இப்போ ப்ரைவேட் வேரியபிளை இந்த கிளாஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது ஜென்ரல் ரூல். ஒரு ப்ரைவேட் வேரியபிளை வேறு ஒரு கிளாஸ்லேருந்தும் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கு தான் இந்த கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது கெட்டர் செட்டர் தனியாக உங்களுக்கு நான் அது சொல்கிறேன். சரியா? ஓகேங்க. அது ஒரே ஒரு க்வெஸ்சனுங்க, இப்போ நம்ம டைனமிக்காக அங்கே நம்ம க்ரியேட் பண்ணோம்ல ஆப்ஜெக்ட், அப்போ வந்துட்டு இதோட சைல்டில் பண்ணப்ப பேரண்ட்ல இருக்கிறத எல்லாரும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது இல்லை? ஸோ அதே மாதிரி இப்போ இதை ஆக்சஸ் பண்ண முடியுங்களாங்க, இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிள? முத்து நீங்க பேசுறீங்களா? ஒரு ஒரு நிமிஷம்ங்க, இந்த நாய்ஸ் காரணமா மியூட்ல இருக்கு. சரி சரிங்க. ஓகே, இது நம்ம சைல்டுல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அப்ப வந்து நம்ம வந்து டைனமிக்கா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்ல பேரண்ட வச்சு. பட் ஆனா பேரண்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் நியூ சைல்டோட கிளாஸ் போட்டுருந்தோம் இந்த. ஸோ இப்போ வந்து நம்ம பேரண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க சைல்டுல இருக்கிறது தான் பண்ண முடியாது, பட் பேரண்ட்ல இருக்கிறதா பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பேரண்ட்ல இருக்கிற அந்த ப்ரைவேட்டை நம்மளால பண்ண முடியாது இந்த இடத்துலையும். பண்ண முடியாது, ஏன்னா வேற கிளாஸ்ல எல்லாம் இருக்கும். இப்போ இந்த மெமரியே வேற கிளாஸ்ல தான் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஆமா, அதனால ஓகேங்க. ஆமா சரிங்க. ஓகே, அடுத்து தான் இந்த கெட்டர் செட்டருக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. சரிங்க. ஓகே, அப்போ இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ஒரு இன்டர்ஃபேஸில் ப்ரைவேட் மெத்தட்ஸ் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் வைக்கிறது மீனிங்ஃபுல்லாக இல்லை, மீனிங்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாகவே மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா நான் இப்போ ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். கம்பெனியில் எவ்வளோ நாள் லீவுன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். அட்டெண்ட் ஆஃபீஸ்னால் அதுக்கான ரூல்ஸ் என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எதையுமே நான் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிறதுல மீனிங்கே இல்லையே, அதனால தான் ப்ரைவேட்டுங்கிறத அலோவ் பண்ணலை. சரி, அதோடு நிற்கிது.
அதோட இன்னும் ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து நிற்கிது. என்னென்ன நிற்கிதுன்னா, அப்போது ஒரு இன்டர்ஃபேஸே பப்ளிக்காக தான் இருக்கணுமா, இல்லை இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டாக இருக்கலாமா, இன்டர்ஃபேஸ் ப்ரொடெக்டடாக இருக்கலாமா, இன்டர்ஃபேஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமா? ஏன்னா அங்கேயும் நீங்கள் இந்த ஆக்சஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற க்வெஸ்சன் இங்கே ஒன்று நிற்கிது. இங்கே இதை பப்ளிக்னு கொடுக்கல, பப்ளிக்னு கொடுத்துருக்கோம், ஓகே. இதை பப்ளிக்னு கொடுக்கல, கொடுக்காமல் நான் இருக்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நிற்கிது. இங்கே ப்ரொடெக்டட் வேரியபிள்ஸ் கொடுக்கலாமா, அந்த க்வெஸ்டின் எல்லாம், அதாவது அப்படியே என்கேப்சுலேஷனை கொண்டு வந்து இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம இன்னும் படிக்கலை. என்கேப்சுலேஷனை கிளாஸில் அப்ளை பண்ணி தான் படிச்சிருக்கோம். அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கிது. அதோடு சேர்ந்து இன்னும் வேறு சில க்வெஸ்டின்ஸ்லாம் நிற்கிது. இப்போ நீங்கள் இங்கே ஹைக் 10% கொடுத்துருக்கீங்க, இது பப்ளிக்காக தான் இருக்குது, நான் இதை இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன், ஆக்சஸ் பண்ணி எனக்கு மட்டும் நான் 20% மாற்றிக்கலாமா? இப்படி எம்ப்ளாயி டாட் ஹைக் ஈக்குவல்ஸ் டு 20 அப்படின்னு மாற்றிக்கலாமா? இந்த ஒரு எம்ப்ளாயை அவருக்கு மட்டும் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற, அப்படி மாற்றுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டா? பை லாஜிக் அவருக்கு ரைட்ஸ் இருக்கக்கூடாது, கரெக்டாக? ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதோ அதுதான். ஆனால் டெக்னிக்கலாக இதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்கா அப்படிங்கிற க்வெஸ்டின் எல்லாம் நிற்கிது. இந்த க்வெஸ்டின்ஸோடு நம்ம வேணால் அடுத்த கிளாஸில் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இதோட சேர்ந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் நெட்டில் கிடைக்குதோ ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராமாவது எடுத்து பாருங்கள். அதோட டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கேளுங்க, கண்டிப்பாக.